جاي جاي شنكرا هر هر شنكرا 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 ஜெய ஜெய சங்கரா சங்கரா ஜெய ஜெய சங்கரா குருப்யோ நம நமஸ்து பிரணாதம் காஞ்சி பீட்டம் ஸ்ரபுச்சி திவ்யகணாரிசம் காஞ்சிம் ஜெகதுரு நமஸ்து தேபார கண்ணம் சித்தம் ஜானதம் சாத்ருபுணம் ஸ்ரீ சந்திரசேகர குரு பிரமாமதாரம் கலிகதேவம் காஞ்சிமணி யூடியூப் சேனல் பிரத்யேகமான நம்ம மகாபரிவார பக்தர்களுக்கு ஏற்பட்டு கொண்டிருக்கும் அனுபவங்களை ஒவ்வொரு நாள் ஒரு அனுபவம் ஒரு தலைப்பு நீங்க அன்புத்தோட தலைப்பு 47 வயசுன்னா குழந்தை பிறக்காதா என்ன 47 வயசுன்னா குழந்தை பிறக்காதா என்ன ஏன் பிறக்காது மாபிரிவா அப்படிங்கிற பரமேஸ்வரன் அனுகிரகம் பண்ணிட்டா எப்போ வேணா பிறக்கும் 18 வயசு 20 வயசு 22 வயசு பெண் குழந்தைகளுக்கு தான் குழந்தை பிறக்குமா யாருக்குண்டா பிறக்கும் அப்படிங்கிறதா மாபிரிவா நடத்தி காமிச்சிருக்கா. கும்பகோணத்தை சேர்ந்த கணேசன் அப்படிங்கிற மனைவிவா ரெண்டு பேரும் மாபிரிவாவுடைய அத்தியந்த பக்தர்கள். அதே ஊரை சேர்ந்த ராஜகோபாலன் மாபிரிவாவுக்கு கைங்கரி பண்ணின்னு இருக்கவர் கூட அவர் சிஷ்யர் அணுக்கு தொண்டர் இப்படி இருக்கு. இந்த கணேசன் தம்பதிகள் இவாளுக்கு வந்து ஒரு ஆண் குழந்தை உண்டு. அது வந்து உபநயன் இவாளுக்கு லேட்டாகவே குழந்தை பிறந்தது. அதனால் வந்து இனிமேல் குழந்தை பிறக்குமான்னு தெரியாது. அதனால் அது ஒரே குழந்தை தான். அதுக்கு வந்து உபநயனம் பண்ணுற வயசாச்சு. ரெண்டு நாளில் உபநயனம் இருக்குது. எல்லாம் பத்திரிகைலாம் போட்டு எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. இப்படி இருக்குது. அந்த ரெண்டு நாள் கேப் இருக்குது அந்த குழந்தைக்கு வந்து உபநயனம்னு இருக்கும்போது அந்த ஆண் குழந்தை. அவன் வந்து சைக்கிள் எடுத்துன்னு எங்கேயோ போயிருக்கான். எங்கே போனான் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போனானா ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தானா அந்த விவரம் தெரியல. அதை பற்றி ப்ராப்ளம் இல்லை. அவனுக்கு வந்து ஒரு ஒரு ஆக்சிடெண்ட் ஆகிடுத்து. அகால மரணம் ஆகிடுது. அது ஒரு பெரிய இடியாகிடுது. அவளுக்கு வந்து இன்னொரு குழந்தை பிறக்காது அப்படிங்கிறலாம் கிடையாது. இப்பேற்பட்ட ஒரு குழந்தை பெரிய குழந்தை வந்து உபநயனம்னு இருக்கும்போது பறி கொடுக்கும்போது யாருக்குமே ஒரு பெரிய இது இல்லையாது. லாஸ் ரொம்ப கஷ்டப்பட்ட மனசுக்கு அதுலேருந்து வெளியிலே வர முடியலவா. அதனால் ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தாவா. இதெல்லாம் பார்த்து இந்த ராஜகோபாலன் எனக்கு வந்து வந்து போவார். மடத்துக்கு போவார், ஊருக்கு போவார். பக்கத்துலேயே கொஞ்சம் தூரத்தில் இருக்காளன்னு தெரியவா தெரிஞ்சவா அவளுக்கு. மடத்துக்கு ரொம்ப தெரிஞ்சவர் இந்த கணேசன்றவர். அதனால் இந்த ராஜகோபாலன் வந்து ஒரு நாள் எடுத்து விட்டார் இந்த விஷயத்தை. அதான் இப்படியே ஓடி எடுத்து 5-6 மாதம் ஆகிடுத்து. 5-6 மாதம் கொஞ்சம் கவலை போகாது. இருந்தாலுமே ராஜகோபன் ஸ்லோவாக நிதானமாக அந்த மாபிரியா கிட்ட விஷயத்த சொன்னார். பரமேஸ்வரனுக்கு ஏற்கனவே தெரியும். இருந்தாலுமே நம்ம சொல்கிறதுக்காக இப்படி சொல்கிறோம் அவ்வளோதான். 5-6 மாதத்துக்கு அப்புறம் இந்த விஷயத்த ராஜகோபாலன் சொல்கிறார் மாபிரியா கிட்ட. இந்த மாதிரி ஆயிடுத்து அப்படின்னு இந்த விஷய சோக நிகழ்வு சொல்கிறார். பெரியவா வந்து அவர் எதுவும் சொல்ல, அவளை குழந்தை பிறக்கணும் அது இதெல்லாம் எதுவும் சொல்ல. இந்த பெண்மணிக்கு 47 வயசு ஆகிடுத்து அவ்வளோதான். அது அந்த விஷயத்த சொன்னாரா இல்லையோ. பெரியவா வந்து அவளை இங்கே ஒரு நாளைக்கு அழைச்சிட்டு வாயேன், அவளை வர சொல்லேன் அப்படின்னார். அவ்வளோதான். வேற ஒன்று அவர் என்ன பண்ண போகிறேன்னு பரமேஸ்வரன் சொல்லலை. ராஜகோபாலன் ஊருக்கு போனபோது சொன்னார், நீங்கள் என்ன தான் வருத்தமாக இருந்தாலும் ஒரு நாளைக்கு வந்து மாபெரியவா கூப்பிடுறார் ஆசையாக, அவளை ஒரு நாளைக்கு அழைச்சின்னு வாயேன்றார். எதுக்கு என்னெல்லாம் தெரியல, நீங்கள் வந்து தரிசனம் பண்ணிட்டு போகலை அப்படின்னு கொஞ்சம் சொன்னார். இவர் சொன்னதை கொஞ்சம் பரவாயில்ல. ஏதோ திருப்பி இந்த முகத்தையே முடிச்சுட்டு இருக்கிறதுக்கு மாபெரியா அப்படிங்கிற பரமேஸ்வரன் ஒரு நாள் போய் தரிசனம் பண்ணிட்டு வரலாமே நல்லதானேன்னு சொல்லிட்டு அவளுக்கு தோணி இருக்கு. அது நல்ல காலமாக இருந்தால் தானே பரமேஸ்வரன் இழுப்பார். அவளை இழுத்துருக்கார். அவள் வந்தா அன்னைக்கு நம்ம என்ன வாங்கியிருந்தாலும் அதெல்லாம் வச்சுட்டு நமஸ்காரம் பண்ணி எழுந்த உடனே பெரியவா வந்து இப்படி பார்த்துட்டு என்ன பண்ணார். அவளுக்கு வந்து ஏதோ ஒரு இது இருந்தது, ஏதோ ஒரு பழம் அதை எடுத்து கொடுத்துருக்கா. கொடுத்துட்டு ரெண்டு கையும் தூக்கி ஆசீர்வாதம் பண்ணியிருக்கார். பெரியவா வந்து அனுகிரகம் பண்ணியிருக்கார். அது மாதிரி போனவாளுக்கு இனிமேல் டாக்டர்கள்லாம் சொல்லிட்டா இனிமேல் உனக்கு குழந்தை இவ்வளோ வயசுக்கு அப்புறம் பிறக்கிறது ரிஸ்க்கு வேறு வேண்டான்னு சொல்லியிருக்கா. அதனால் அவர் என்ன பண்ணார்னா பெரியவா வந்து ரெண்டு கொய்யாப்பழம் கொடுத்துட்ருக்கா. பெரியவா வந்து கொய்யாப்பழம் ரெண்டு கொடுத்ததுனால ரெண்டுமே நல்லதுதான்னு சொல்லிட்டு ரெண்டுத்தையும் சாப்பிட்டுட்டா. அதில் ஒரு கொய்யாப்பழம் வந்து லேசாக அழுகின மாதிரி இருந்திருக்கு. அழுகல்னா என்ன உள்காயம் மாதிரி பரவாயில்ல. அதே சாப்பிட்டே சாப்பிட்டேன். அதனால் குழந்தை கன்சிவாயி 5-6 மாதம் இருக்கும்போது அது அபார்ட் ஆகிட்டுருக்கு அந்த ஃபஸ்ட்டு குழந்தை. திருப்பி வர கவலையா அப்படின்னா பெரியவாளை தரிசனம் பண்ணிட்டு வந்தாள்ல அதனால தைரியம் வந்துடுது. பெரியவா தரிசனம் பண்ணிட்டு வந்திருக்கான், பெரியவா கைவிட மாட்டான்னு தெரியும். அதனால் ஒன்றும் இது பண்ணிக்கல.
திருப்பி கன்சீவ் ஆனால் திருப்பி அழகாக ஒரு பெண் குழந்தை பிறந்திருக்கு அப்படின்னு தெரியறது. அந்த பெண் குழந்தை கல்யாணம், அதுக்கு இப்போ கல்யாணம் ஆகி அதுக்கே குழந்தை இருக்கான், அந்த மாதிரி இன்சிடென்ட்டு. அதனால் 47 வயசுக்கு பிறகு குழந்தை பிறக்காதா அப்படி என்னன்னா, குழந்தை பிறக்கும் பெரியவா அப்படிங்கிற பரமேஸ்வரன் நினச்சிட்டா பிறக்கும். அதனால் இந்த கடையில் போய் ஏதாவது ஒன்று வாங்கினா இன்னும் கொஞ்சம் போடுங்கன்னா கொஞ்சம் எடுத்து நம்ம கொடுத்த துண்டுக்கு இன்னொன்று போடுவோம், கொசுறு மாதிரி. அந்த மாதிரி இன்னொரு இன்சிடென்ட் ஒன்று இதில் கூட சொல்லலான்னு தோணித்து அதை சொல்கிறேன். ஏன்னா அது இதுக்கு சம்மந்தமாக இருக்க மாதிரி இருக்குது, 47 வயசுக்கு சம்மந்தம் கிடையாது, வேறு ஒன்று. ஒரு இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டு, அவள் வந்து அடிக்கடி மாப்பிரிவாளுக்கு வந்து தரிசனம் பண்ணிட்டு போகிறவர், அத்தியந்த பக்தர். அவள் வந்து இவ்வளோ நாள் ஒன்றும் அவகிட்ட ரெண்டு பேர் தம்பதிகளாக வருவாள், குறைய சொன்னதில்லை. பெரியவா அப்படிங்கிற பரமேஸ்வரன் நினச்சாதான் அவள் குறைய சொல்ல முடியும். அவள் ஒரு நாளைக்கு ஓப்பன் பண்ணா டாப்பிக்காக எங்களுக்கு ஏதாவது நார்த் இந்தியனோ தெரில, வயக்கமாக வழக்கமாக வரவா தான், இங்கே சென்னையில் இருக்கவா தான். அவள் வந்து சொன்னால் எங்களுக்கு இந்த மாதிரி சந்தான பாக்கியம் இல்லை அப்படிங்கிற அவள் தெரிஞ்ச லாங்குவேஜில் ஹிந்தியில் ஏதோ சொல்லியிருக்கா. அப்போ பெரியவா அப்படி பார்த்துன்ட்டு எதிர்க்க ஏதோ தட்டில் வாழைப்பழம் ஒரு சீப்பு இருந்திருக்க போல இருக்கு, அதுலேருந்து கையை வச்சு இப்படி இப்படி திருகி திருகி எடுத்து இந்த பெண்மணி கிட்ட கொடுத்தாலாம், அவன் எடுத்துன்னு போயிட்டா. அது ரெட்டைப்பழம், வாழைப்பழம் ரெண்டும் ஒட்டின்ட்டு இருக்கு. அது சில பேர் சொல்லுவா சாப்பிட்றாத ரெட்டை குழந்தை பிறக்கும் அப்படின்னு, அதெல்லாம் சும்மா அப்படின்னு நினைப்போம். ஆனால் பெரியவா வந்து அதை நடத்தி காமிச்சிருக்காரு, அவள் குழந்தை பிறந்திருக்கு, ரெட்டை குழந்தையாக பிறந்திருக்கு அப்படின்னு தெரியுது. பிரசவத்தில் ரெண்டு குழந்தையாக பிறந்திருக்கு, ஒரே பிரசவத்தில் ரெண்டு குழந்தை. பெரியவா கிட்ட வந்து குழந்தை இல்லைன்னு சொன்னவாளுக்கு எப்படின்னா ஒன்றுத்துக்கு ஒன்று போனஸ் கொடுத்த மாதிரி கொடுத்துருக்கார் பெரியவா. ஒன்று இந்தா இன்னும் ஒன்று வச்சுக்கோ அப்படின்ற மாதிரி தான் நான் இன்றைக்கி சம்பவம் அமைஞ்சிருக்கு. ஒன்றுத்த சொன்னேன் சந்தானத்தை பாக்கியத்தை பற்றி, அப்புறம் இன்னும் ஒன்று சொல்கிறேன் அது உங்களுக்கு போனஸ் மாதிரி ஆகிடுது. இங்கே ரெண்டாவது அனுபவம் என்னன்னா, ஒரு குழந்தைக்கு பதிலாக ரெண்டு குழந்தையாக பெரியவா கொடுத்துருக்காரு. ஜெய் ஜெய்சங்கர் ரவிசங்கர் மகாபரிய பதவி சரணம், மகாபரிய பதவி சரணம்.